ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் மிஸ்ஸஸ் கத்துக்குட்டி. இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அத்திப்பழ மரம். இது ஒரு ஹைப்ரிட் அத்தி, இது நல்லா சுவையாக இருக்குங்க. இந்த செடி ரொம்ப ஹைட்டாக வளரலை, சின்ன சைஸ்லேயே நிறைய காய்கள் பிடிச்சிருக்கு. காய் பார்க்கும்போதே சாப்பிடலாம்போல அவ்வளோ ஆசையாக இருக்கும், சுவையும் அவ்வளோ இனிப்பான சுவையாக இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது தென்னை. இப்போ தான் இந்த மரத்தில் ஃபஸ்ட் டைம் காய்கள் பிடிச்சி இந்த அளவுக்கு நின்றுருக்கு. தோட்டத்தில் நிறைய மரங்கள் இருந்தாலும் புதுசாக வளர்ந்த மரத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு சின்ன அத்தி செடி வாங்கி வச்சுருக்கோம், ரொம்ப அழகாக வளர்ந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பப்பாளி மரம், நிறைய காய்கள் பிடிச்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு சீதாப்பழம் பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்து வெடிச்சிருச்சு. இந்த சீதாப்பழம் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது சீதா மரம். இதில் நீங்கள் பிஞ்சிலையே காயை பறிச்சிட்டிங்கன்னா கருத்து தான் போயிடும், பழுக்கவே பழுக்காது. சீதா மரம் சீக்கிரமே காய் வந்துடும், கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துலேயே காய் பிடிச்சிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொய்யா. கீழே இருக்கிற காய்கள் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும், மேலே இருக்கிறதெல்லாம் கிளி சாப்பிட்றோம். இப்போ சீசன் கிடையாது, சின்ன சின்ன காய்கள் மட்டும் இருக்குது, நல்லா பெரிய காய்களாக காய்க்கும். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டுருக்குறது இன்னொரு கொய்யா மரம். நிறைய கொய்யா மரங்கள் இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டுருக்குறது செவ்வாழை மரம். ஆல்ரெடி ஒரு வாழைத்தாரை அறுவடை பண்ணிட்டோம், இப்போ இது புதுசாக முளைச்சிருக்கு. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது கிளிமுக்கு ரகம், கோமாங்காய்னு எங்கள் ஊர்லெலாம் சொல்லுவாங்க. இப்போ தான் நிறைய பூ பூத்து சின்ன சின்ன பிஞ்சுகள் வந்திருக்கு. இது வரைக்கும் இவ்வளோ பிஞ்சுகள் பிடிச்சதில்லை, இந்த வருஷம்தான் நிறைய பிஞ்சுகள் பிடிச்சிருக்கு. நாட்டு தக்காளியிலேயே இது ஒரு வெரைட்டி, ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். செடி மாதிரி ஜாமெல்லாம் செய்யும்போது இதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும், நிறைய கொத்து கொத்தாக காய்கள் காய்க்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பங்கனவள்ளி மாமரம். இந்த காய் புளிப்பே இல்லாமல் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் பச்சையாகவே சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா வெரைட்டியான மாமரத்துலேயும் நிறைய பூக்கள் பிடிச்சிருக்கு, பாருங்கள் பூக்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வாழை மரம் வந்து இருக்குங்க. செவ்வாழை, நேந்திரம், கரூர் பூவன்னு ஒரு வெரைட்டி சொல்லுவாங்க, ரசதாளி, இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. அங்கங்கே தோட்டத்தில் இந்த மாதிரி நெட்டி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு நிறைய காய்கள் கிடச்சிட்டே இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய பறவைகள் நம்ம வீட்டை சுற்றிலும் இருக்கும், பார்த்தீங்கன்னாவே தெரியும். பழ மரத்தில் இந்த காயோட வெயிட் தாங்காமல் வாதே முறிஞ்சு கீழே வந்துருச்சுங்க. இந்த நவாப்பழ செடி வந்து உடஞ்சிருச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு சூப்பராக துளிர் இருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. இன்னொரு மாதுளம் செடி பாருங்கள், நல்லா பூக்கள் வச்சுருக்கு, கூடவே காய்களும் இருக்குது. ஆல்ரெடி ஒரு பழத்தோட்டம் கார்டன் டூர் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.